இந்த உலகத்துல யாரெல்லாம் நிறைய காசு பணத்தோட இருக்காங்க, அவங்க எல்லாம் அந்த பணத்தை எந்த இடத்துல வச்சிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு வரி எல்லாம் அவங்க ஒழுங்கா செலுத்துறாங்களா, அப்படி இல்லை என்றால் சட்டத்துல இருக்கிற ஓட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க, இதெல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு லீக் பண்ணினா எப்படி இருக்கும், கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உலக மட்டத்தில் இருக்கக்கூடிய 14 கார்ப்பரேட் சர்வீஸ் கம்பெனிஸ் சேர்ந்து கிட்டத்தட்ட 11 மில்லியன் ஃபைல்ஸ் லீக் பண்ணிருக்காங்க. அதுதான் பண்டோரா பேப்பர்ஸ். இந்த பேப்பர்ஸ்ல இருக்கிற லிஸ்ட் பத்தி இந்த வீடியோவில் பார்க்கல. பண்டோராவுக்கும் இந்த பேப்பர்ஸுக்கும் என்ன தொடர்பு? ஒரு பெண்ணோட பேரை இந்த பேப்பர்ஸுக்கு ஏன் வச்சிருக்காங்க? இத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மறக்காம தலைப்பாகிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம். பண்டைய கிரேக்க தொன்மவியலின் படி கிரேக்க கடவுளான சியஸ் ஒரு மாஸ்டர் பிளானோடு படைத்த பூமியின் முதல் பெண்தான் இந்த பண்டோரா. உலகத்தில் மனிதர்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்த போது மவுண்ட் ஒலிம்பஸில் மனிதர்களை பற்றிய சிந்தனையின்றி கடவுளர்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். எப்போதெல்லாம் கடவுளர்களுக்கு பொழுது போகவில்லையோ அப்போதெல்லாம் மனிதர்களுக்கு ஏதேனும் துன்பத்தை கொடுத்து விளையாடுவார்கள். மனிதர்களுக்கு நெருப்பை கொடுக்காது தவிர்த்து வந்தமையும் அப்படி ஒரு விளையாட்டு தான். கிரேக்க புராணத்தின்படி கடவுளர்களுக்கு எல்லாம் பெரிய கடவுளாக இருந்தவர் ஜியஸ். இந்த ஜியஸின் மகன்தான் புரோமிதியஸ். தனது தந்தை ஜியஸை போலல்லாது, புரோமிதியஸ் மனிதர்கள் மீது மிகவும் அன்பானவராகவும் கனிவானவராகவும் இருந்தமையினால் நெருப்பு என்கின்ற ஒன்றும் மனிதர்களின் கையில் கிடைக்குமாயின் அதனால் அவர்கள் நிறைய பயனடைவார்கள் என்பதை உணர்ந்து தன் தந்தையிடம் சென்று மனிதர்களுக்கு நெருப்பை கொடுக்கும்படி பணிவுடன் வேண்டுகின்றான். ஆனால் ஜிஎஸ் மறுத்துவிடவே ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாமல் தேவ ரகசியமான நெருப்பினை திருடி மனிதர்களுக்கு கொடுத்து விடுகின்றான். இதனால் கடும் கோபமடைந்த ஜிஎஸ் புரோமிதியஸை கழுகுகள் வட்டமிடும் ஒரு பெரிய மலையின் பக்கவாட்டில் காலம் பூராகவும் கட்டி போட்டு விட்டார். அப்படியும் ஆத்திரம் தீராத ஜிஎஸ் மனிதர்களையும் தாண்டி கணினைத்து அனைத்து கடவுளர்களையும் அழைத்து மிக மிக அழகான ஓர் பெண்ணை உருவாக்கும்படி கட்டளையிடுகின்றார். ஜிஎஸின் கட்டளைப்படி எல்லா கடவுளர்களினதும் கைவண்ணத்தில் பண்டோரா எனும் அழகிய பெண் உருவாகின்றார். அவளை மிக தந்திரமாக புரோமிதியஸ் இருக்கும் மலைப்பகுதிக்கு அனுப்பி வைக்கின்றனர். ஆனால் இதில் ஏதோ சதி இருப்பதை உணர்ந்து கொண்ட புரோமிதியஸ் பண்டோராவை தவிர்த்து விடுகின்றான். ஆனால் புரோமிதியஸின் தம்பி எபிமீடியஸ் பண்டோராவின் அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படவே கடவுளர்களிடமிருந்து வரும் எதையும் ஏற்க வேண்டாம் என்கின்ற புரோமிதியஸின் அறிவுறுத்தலையும் தாண்டி பண்டோராவை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தான். ஒரு நாள் கடவுளர்களின் தூதுவராக மேற்கூறி ஒரு மர்மமான பெட்டியை எடுத்து வந்து அதை பண்டோரா எபிமீடியஸ் தம்பதியினரிடம் கொடுத்து அதனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி கூறியதுடன் அந்த பெட்டியை எந்த காரணத்திற்காகவும் திறக்க கூடாது என்ற கட்டளையையும் விடுத்துவிட்டு சென்று விடுகின்றார். நாளெல்லாம் பண்டோரா அந்த பெட்டியை பார்த்து பார்த்து இதில் என்ன இருக்கும், எதற்காக திறக்க கூடாது என்கின்றார் மேற்கூறி, மீறி திறந்தால் என்னவாகும் என சதா சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றாள். பண்டோரா சிறிது காலம் அவளது ஆர்வத்தை அடக்க முயன்றாள். ஆனால் இறுதியில் அவளால் ஆர்வத்தை தாங்க முடியவில்லை. பெட்டியை திறந்தாள். பெட்டியில் பரிசு என்று சொல்லி கடவுள்கள் கொடுத்தவை எல்லா நோய்களும் கஷ்டங்களும் தான். கடவுள்கள் பெட்டியில் மறைத்து வைத்திருந்த அனைத்து நோய்களும் கஷ்டங்களும் வெளியே வரத் தொடங்கின. பண்டோரா பயந்து போனாள். ஏனென்றால் பெட்டியில் இருந்து பொறாமை, குரோதம், பகை, வலி, நோய், பசி, வறுமை, போர், கிறப்பு போன்றவை ஒவ்வொன்றாக வெளியே வந்து மனிதர்களை அடைந்தது. எல்லா தீய சக்திகளும் வெளியே வருவதைக் கண்டு முடிந்தவரை விரைவாக பெட்டியை மூட முயன்றாள் பண்டோரா. இறுதியில் உள்ளே நம்பிக்கை மட்டும் இருக்கும் போது பெட்டியை மூடினாள். பண்டோராவின் அழுகுரல் கேட்டு ஓடி வந்த எபிமீடியஸ் நடந்தவற்றை ஊகித்துக் கொண்டான். பண்டோராவை தேட்ட முயன்ற போது அவள் மூடிய பெட்டிக்குள்ளிருந்து ஒரு மிகச்சிறிய குரல் கேட்க தொடங்கியது. என்னை வெளியே விட்டுவிடு என அந்த குரல் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருந்தது. ஏற்கனவே வந்ததை விட வேறென்ன புதிதாக கெட்டது வந்துவிடப் போகின்றது என நினைத்த எபிமீடியஸ் இந்த முறை அவரே பெட்டியை திறந்து பார்க்கிறார். அங்கே சின்னதாக பாவமாக ஒரு பட்டாம்பூச்சி பெட்டியின் ஓரத்தில் ஒட்டி கொண்டிருந்தது. அந்த பட்டாம்பூச்சிதான் நம்பிக்கை. மனிதர்கள் மீது பரிதாபப்பட்டு மேற்கூறி அந்த பெட்டிக்குள் இருந்த தீமைகளோடு சேர்த்து
நம்பிக்கை என்கின்ற நல்லதையும் ஒளித்து வைத்திருந்தார். அந்த பட்டாம்பூச்சி மெதுமெதுவாக தன் இறக்கைகளை விரித்து பறக்க ஆரம்பித்தது. பண்டோராவின் மீது அதன் இறக்கை பட்டதும் அவளது காயங்கள் யாவும் மாறியது. அன்றிலிருந்து பண்டோரா வெளியே விட்ட தீமைகளினால் பாதிக்கப்படும் போது மனிதர்கள் அந்த நம்பிக்கை எனும் பட்டாம்பூச்சியினை இறுக பற்றி கொள்ள ஆரம்பித்தனர் என்று கூறுகின்றது இந்த கிரேக்க புராணம். பண்டோரா புராணத்தின் முக்கிய நோக்கம் உலகில் ஏன் தீமை இருக்கின்றது என்ற கேள்விக்கு விடை காண்பதுதான். இன்றைய நாளில் பண்டோராவின் பெட்டியை திறப்பது, அதாவது ஓபனிங் ஏ பண்டோரா பாக்ஸ் என்ற இதயம் ஓர் சிறிய அல்லது களங்கமில்லாத செயல், மிகவும் தீங்கு விளைவிக்கின்ற மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற பின்விளைவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இத்தகைய வரலாற்றை பண்டோரா கொண்டிருந்ததன் காரணமாகத்தான் 14 நிறுவனங்களில் இருந்த கசிந்த 11 மில்லியன் பேப்பர்ஸுக்கு பண்டோரா பேப்பர்ஸ் என பெயர் வைத்துள்ளனர். மிகவும் சரியாகத்தான் அந்த பெயரையும் வைத்திருக்கிறார்கள். இதுபோன்ற தகவல்களை பெற்றுக் கொள்ள மறக்காமல் தலைப்பாகையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். இந்த தகவலோடு தலைப்பாகையில் நான் உங்கள் சிவசங்கர் சாரங்கன். நன்றி, வணக்கம்.